தகவலெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா அது நாலெட்ஜின்னு சொல்ல முடியாது, தியானம்னு சொல்ல முடியாது. தியானம்னா என்ன, ஒரு புத்துணர்ச்சி, நம்ம உள்ள ஒரு புத்துணர்ச்சி உண்டானா அதுக்கு பேர் தான் ஞானம். அது இல்லாததுனால தான் பலவிதமான கஷ்டங்களும் நோய்களும் துன்பங்களும் பட வேண்டிய வருது மனுஷனுக்கு. பாருங்க, எல்லாருக்கும் தெரியணும்னு வேலை பண்ணுறது வேறு விஷயம், ஆனால் அந்த வேலையினால் பயன் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கே அதுதான் இம்பார்ட்டண்ட். நாங்கள் பப்ளிசிட்டியில் நாங்கள் அவ்வளோ பிலீவ் பண்ணுறதில்ல, நம்பிக்கையில். காரியம் நடக்கணும், எங்கெங்கே இயற்கை தீற்றம் நடக்கிறதோ அப்போல்லாம் நம்ம வாலண்டியர்ஸ் நிச்சயமாக போய் பண்ணிகிட்ருக்காங்க உலகம் முழுவதும். இயற்கை தீற்றங்கள் ஏன் உண்டாருதுனாக்கா, நாம் இந்த இயற்கையை கவனிக்காத இருக்கிறதுனால, அதுக்கு இயற்கை மேலே கவனம் செலுத்தாத இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறோம் நம்ம இயற்கையை, நேச்சரை. அதுவும் இன்னொரு இது பண்ணுறோன்னாக்கா, அதை நம்ம கிரீட் இருக்கே, பேராசை, பேராசையால் நாம் இந்த நம்ம இயற்கையே உலகத்தையே கெடுத்துடுறோம். மனிதன் தான் கெடுத்துருக்கான். ஒரு மிருகங்களும், மிருகமாட்டம் பட்சியாட்டம் அது எதுவும் இயற்கையை தூண்டுறதில்லை, நாம் தான் இயற்கையை கெடுத்து வைக்கிறோம். அதனால தான் இயற்கைக்கு தூற்றம் உண்டாகிறது தான் இயற்கை தீற்றங்கள். அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு இந்த பகுத்தறிவு இல்லாததுனால இந்த டெரரிசம் எல்லாம் உண்டாது. அவங்க சரியாக அவங்களுக்கு எஜுகேஷன் இல்லை. எஜுகேஷனாக சிறு சயின்டிஃபிக் எஜுகேஷன் இருந்தால் போகாது, விஞ்ஞான எஜுகேஷனில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் தீவிரவாதிகளாக இருக்கிறாங்க. ஸ்கூல் போய் டிகிரி வாங்கி மேலே மேலே டிகிரி வாங்கினவங்களாம் தீவிரவாதத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆன்மீக ஞானம், எம்மதமும் சம்மதமேன்னு சொல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கொள்கை அவங்கள மனசில் நல்லா பதியணும். சிவாற்று சித்தம்பலம்னு நம்ம பாடியிருக்கோம் எல்லாம், அந்த சித்தம்பலம் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தை நினச்சி அதில் நாம் ஒரு அனுபவம் படைக்கணும் அப்படின்ற ஒரு ஆன்மீக ஞானத்தை இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா தீவிரவாதம் எப்போவோ நம்ம நாட்டை விட்டு ஓடி போயிடும், உலகத்துலேருந்தே போயிடும். அதனால் தியான நிலைக்கு நம்மளை கொண்டு போகணுமானா இந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் தீவிரவாதம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த ஞானமும் தியானமும் கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க தீவிரவாதிகளாகி போகவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மனசில் ஒரு அந்த இயக்கம் இருக்கும், ஜனங்களுக்காக நல்லது பண்ணணுன்ற ஒரு மனசு இருக்கும், எல்லாரும் நம்மளை சேர்ந்தவங்கன்ற ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கும். இந்த பரந்த மனப்பான்மை இல்லாததுனால தானே இவங்க வன்முறையை தேடி போகிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் இந்த தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளை உலக தலைவர்கள் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. டபிள்யூசிஎஃப்லேருந்து நீங்கள் நாதோத்சவம் ஒவ்வொரு இதுவும் பண்ணுறதுன்னு பாருங்க, தீவிரவாதம் அபத்தால் பாதிக்கப்பட்ட சிரியா நாட்டின் முக்கிய இமாம், அங்கே இருக்கிற முதல்வர், பெரிய இமாம், நம்ம இந்த வேர்ல்ட் கல்ச்சர் உலக திருவிழாவில் டெல்லியில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே, பங்கெடுத்தாங்க அவங்க வந்து. அது மாதிரி லெபனான்லேருந்து வந்தாங்க, ஈராக்லேருந்து வந்தாங்க, ஈரான்லேருந்து வந்தாங்க, உலகம் முழுக்கலும் எல்லா இடத்துலேருந்து வந்தாங்க. அந்த எல்லா இடத்துலையும் நம்ம வேலை நடந்துட்டுருக்கு. நம்ம ஆசிரியர்கள் போய் அவங்களுக்கு மனசு மாற்றி, இப்போ நேற்று ஈராக்கில் 108 பேர் யோகத்தான் பண்ணி பெரிய முதல் தடவை எல்லா மீடியாவும் கவரேஜ் பண்ணி நேற்று. அதனால் நம்ம முயற்சி நம்ம பண்ணிகிட்டே போகணும். முதல்ல பாசிட்டிவ் திங்கிங் இல்லைன்னா நெகட்டிவ் இதை பேசுனதை இப்போது தொடர்பு படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ சிறப்பான வேலைகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறப்போ யமுனையில் இது அப்படின்னு ஒரு நெகட்டிவான இது, அதை ஏன் கொண்டு வராங்க?
பாருங்க வரும் பாசிட்டிவ் விஷயமா இருந்தால் டிவியில் டிபேட் வரவே வராது. டிவியில் டிபேட் வரணும்னா அதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தால் தான் வரும். அதனால அந்த டிபேட் வந்ததுனால ரொம்ப பாசிட்டிவ் தான் ஆச்சு. இப்போது வாழ்க்கையை பார்த்து கத்திரிக்காய்னு யாரோ சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது பெரிய நியூஸ் ஆகும். அது வாழைக்காய் வாழைக்காய் தான் யா கத்திரிக்காய் இல்லான்னு இல்லைன்னு சொல்ல தெரிகிற வரைக்கும் அதே வாழை மரத்தில் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு கத்திரிக்காய் காய்ச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி யமுனையை காக்கிறதுக்கு நான் யமுனையை சுத்தப்படுத்துறதுக்குன்னு நாம் போயிருக்கோம். நாமளே யமுனையை நீங்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேங்க, வடநாட்டுக்கு வந்து தென்னாட்டுக்காரை வந்து நீங்கள்லாம் ஏதோ கெடுத்துட்டான்னு அப்படின்னு வடநாடு தென்னாடுன்னெல்லாம் சில பேர் மனசில் அந்த குறுகிய மனப்பான்மை இருக்கிற ஜனங்க பண்ணுது. அவங்களுக்கு தோணுது இவங்க என்ன யா இங்கே என்னமோ இதுலேருந்து தெற்கு தானே, இவங்க என்ன தெற்குலேருந்து வந்து நம்ம வடக்கு நாட்டில் இவ்வளோ பெரிய இது பண்ணிட்டாங்களே, நம்மளால் பண்ண முடியாதது இவங்க பண்ணிட்டாங்களேன்னு. அவ்வளோ பெரிய காரியம் நம்ம ஊரில் வந்து இவங்க அங்கேருந்தோ வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகத்துலேருந்து வந்தெல்லாம் பண்ணிட்டாங்களேன்னு பொறாமைப்படுறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் அவ்வளோ பெரிய காரியம் செய்ததில்லைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, உலகத்துலேயும் நடந்ததில்லைன்னு. அது கொஞ்சம் பொறாமை இருக்கிறவங்க இதை மாதிரி ஏதானது தூண்டி விட்டு பேசுறது எதான இது மாதிரி வம்பு வீணாக வம்பு இதெல்லாம் பண்ணுறது பண்ணுவாங்க. ஆனால் அது பற்றியில் நாங்கள் கவலையே படுறதில்லை. இவங்கெல்லாம் போட்டு அதை பெருசாக போட்டு ஏதோ ரிப்போர்ட் பண்ணி ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. அந்த ரிப்போர்ட் பண்ண அந்த கமிட்டி தலைவரே சொல்கிறேன், நான் அந்த ரிப்போர்ட்டே படிக்கவே இல்லை, ரிப்போர்ட்டே படிக்காத சைன் போட்டு எனக்கு ரொம்ப ஜுரமாக இருந்ததுன்னு அவரே சொல்கிறார். எழுதி அனுப்பிச்சிருக்கா கோர்ட்டுக்கே, அவர் எழுதி அனுப்பிச்சது என்னென்னா இந்த ரிப்போர்ட்டை எனக்கு கிளர்க்கு எழுதியிருக்கா, நான் அது படிக்காத அனுப்பிச்சிட்டேன், அவ்வளோலாம் 120 கோடிலாம் ஒன்றும் ஆகாது, அதை பற்றி ஒன்றும் ஸ்டடியே பண்ணலை, நாங்கள் ஒரு அரை மணி முக்கால் மணி சுற்றி வந்து நாங்கள் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டோம், எனக்கு 103 டிகிரி காய்ச்சல் இருந்து அதனால் நான் பார்க்காத, அவ்வளோ ஒரு இரெஸ்பான்சிபிளாக இவர் ஒன்று அனுப்பிச்சு. அதுக்கு பிறகு இது மாதிரி லெட்டர் அனுப்பிச்சா அதுலேயே தெரிஞ்சு போகிறது அதில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு. இப்போ 5 மாதமாக அவள் லென்ஸ் வச்சுன்னு பார்த்தா எங்கே என்ன ஆயிருக்கு ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியல, அவளால் கண்டுபிடிக்கவே முடியல, அதனால தள்ளிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்க 1000 பேர் பண்ணுற கல்யாணத்துக்கு மறுநாள் வந்து சுத்தப்படுத்த முடியாது, 1,000,000 பேர் வந்த இடம் அது, 1,000,000 பேர் வந்த இடத்துல ஒரு தூசியில் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இதில் எல்லா வாலண்டியரும் நல்லா வேலை பண்ணி ரொம்ப அழகாக அதை சுத்தப்படுத்தி வச்சாங்க. முதல்ல அங்கே நிற்க முடியாது அவ்வளோ நாரும், அப்போ என்னென்னு ஏதோ சுவிட்சர்லாண்டை அழித்து போட்ட மாதிரி பேசுகிறாங்க, சுவிட்சர்லாண்டை போய் நம்ம ஸ்லம் ஆக்கின மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் வீணு வம்பு அவ்வளோதானே தவிர இது நிற்காது, உண்மை தான் நிற்குமே தவிர இது மாதிரி பொய் அபவாதங்கள்லாம் பொய் அபவாதங்கள்லாம் அப்படியே கொஞ்ச நாள் இது நல்ல சென்சேஷன் உண்டாக்குமே தவிர வேற ஒன்றும் நிற்காது. உலகம் முழுக்க ஒரு குடும்பமாக வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுல இருக்கிறீங்க, வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களோட 4 பேரோட வாழ்க்கை குப்பை கொட்டுறதே பெருசாக இருக்கு, இத்தனை பேரை எப்படி சமாளிக்கிறீங்க? ஞானம், அதுதான் ஞானமும் தியானமும் செய்யறதுனால அது ரெண்டுலேயும் அந்த தகுதி இருக்கு, அந்த தகுமை இருக்கு. எல்லாருமே வந்து நெகட்டிவை வந்து உங்கள்கிட்ட வந்து கொட்டிட்டு போறாங்க, யாருமே வந்து பாசிட்டிவ் வந்து கொட்டிட்டு, யாருமேன்னு சொல்ல மாட்டேன், நிறைய பேர் அவங்க பாசிட்டிவ் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அற்புதமும் சந்தோஷத்தையும் இங்கே வந்து அதையும் பங்கெடுத்து தானே போகிறாங்க, சொல்லிட்டு தான் போகிறாங்க. தினமும் ஒரு அதிசயம் நடந்துகிட்டே இருக்கும், நிறைய பேர் வரவங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயம் மாறுபாடு என்ன சொல்லுவோம் மாற்றல்களும் வாழ்க்கையில் நடந்த மாற்றல்களையும் இங்கே வந்து எல்லாரும் சொல்லிட்டு விண்ணப்பிச்சு தான் போகிறாங்க, சொல்லிட்டு தான் போகிறாங்க. முதல் கிரியா எடுத்த அனுபவம் இருக்கு இல்லையா, பல முனிகளும் ரிஷிகளும் பண்ண சோகம் பங்கா பயிற்சி தான், புது முயற்சியில் இப்படி பண்ணுனா அந்த நிகழ்வு பாருங்க, சூரியன்
பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்தால் கூட இன்றைக்கி வர சூரியன் புதுசு தானே. இன்றைக்கி சூரியன்லேருந்து வர வெளிச்சம் பழைய வெளிச்சமா? இன்றைக்கி நதியில் ஓடுற தண்ணி பழைய தண்ணியா? அதனால் நித்திய நூத்தனம், தினமும் புதுசு கூட பழசு இருந்தாலும் அது நித்தியமும் புதுசாக இருக்கு. புது மெத்தடில் அதை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க இல்லையா? அது அது உங்களுக்கு கொடுத்த பரவசம், அதை இத்தனை பேர் கொண்டு போய் சேர்க்கணும், அதெல்லாம் இருந்ததுனால தான் அது விதை, அது விதை விதை விதைத்தினால தான் இவ்வளோ பெருசாக இன்றைக்கி மரமாக இருக்கிறது. அந்த விதையை நீங்கள் கொடுக்கணும், அடுத்து விசாலட்சுமி அம்மா மண்டபத்தை கொடுக்கணும் விஷன்னு உங்கள் இதில் பார்த்து அதை பண்ணி காமிச்சிட்டீங்க. அடுத்த விஷனாக என்ன மனசில் வச்சுருக்கிறீங்க? இது மற்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒத்தொருத்தரும் ஒரு ஒரு மிஷின் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த நாடை ஒருபடியாக ஆக்கிறதுக்கு, உலகத்தில் ஒரு அமைதி அமைதியை தீண்டுறதுக்கு, தீண்டுறதா உண்டாக்கு, உலகத்தில் ஒரு அமைதியை உண்டாக்குறதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். நம்மளுக்கு இப்போ ஒன்றும் பிளான் எல்லாம் எதுவும் இல்லை. அப்படி எதுவும் இல்லை. ஏதாவது நான் ஒன்று தேர்ந்தெடுத்தேன்னா மற்ற எல்லா பாடல்களுக்கும் கஷ்டமாயிடும். அதனால இது ஒரே பாடல் தான் குருதேவுக்கு பிடிச்சதா அப்படின்ற மாதிரி பாடல்களே என்னை திரும்பி கேட்கும். அதனால எனக்கு எல்லாம் பிடிக்கும். எது எப்போ நடக்கிறதோ அதை நல்லா ரசிப்பேன். நல்லது செய்கிறது.